ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ் வெல்கம் பேக் டு நியூ வீடியோ இந்த வீடியோவில் எந்த மேட்சுக்கான டீம் நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வீசஸ் இந்தியா தேர்டு டி ட்வெண்ட்டி மேட்சுக்கான ஒரு ஃபேண்டஸி டீம் தான் ப்ரடிக்ஷன் பண்ண போகிறோம் ஸோ இந்த மேட்ச்சுக்கான ஒரு டீட்டெயிலிங் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம இந்த மேட்சுக்கான டீம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இந்த ஒரு டி ட்வெண்ட்டி சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு மேட்ச்சு இதில் ஃபஸ்ட்டு ரெண்டு இந்தியா வின் பண்ணிட்டாங்க ஸோ அவங்க ஆல்ரெடி இந்த சீரியஸை வின் பண்ணிட்டாங்க டி ட்வெண்ட்டி சீரிஸை ஸோ இது வந்து ஃபைனல் டி ட்வெண்ட்டி மூன்றாவது டி ட்வெண்ட்டி இந்த ஒரு பர்டிகுலர் கேமை பொறுத்தளவு அதாவது இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய அளவு உங்களுக்கு முக்கியம் கிடையாது ஏன்னா மூணு மேட்ச்சில் ரெண்டு வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது அவங்க சீரியஸ் வின்னு ஸோ ஸ்ரீலங்கா அட்லீஸ்ட் அவங்க ஹோம் கண்டிஷனில் இந்த ஒரு மேட்ச் மேட்ச்னாச்சு வின் பண்ணும் அப்படின்னு ஷோராக போராடுவாங்க ஸோ இந்த மேட்ச் கொஞ்சம் அப்படியும் இப்படியும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் கேமை பொறுத்தளவு எங்கே நடக்குது இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே இடம் தான் பள்ளிகளில் தான் நடக்குது இந்த டி ட்வெண்ட்டி சீரியஸ் இந்த மூணு மேட்சுமே ஒரே இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க ம எந்த ஒரு மேட்சும் மாற்றலை ஸோ அதே இடம் தான் ஓடி சீரீஸ் வரும்போது அது கொழும்புலேயும் எங்கேயும் நடக்குது ஸோ அது நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணும்போது பார்த்துக்கலாம் ஸோ அதே இடத்துல தான் நடக்குது அப்படிங்கும்போது பிச் கண்டிஷனில் நம்ம பெருசாக மாற்றம் பார்க்க முடியல ஸோ அதே தான் இருந்திருக்கு மேபி என்ன நடக்கலாம் மழை வந்துச்சு அந்த வெதர் கொஞ்சம் மாறுனுச்சு அப்படின்னா பிச்சில் கொஞ்சம் மாற்றம் இருக்கும் மற்றபடி பெருசாக மாற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை பேட்ஸ்மேனுக்கு நல்லாவே பால் வருது ஸோ நிறைய ரன்ஸ் அப்படிங்கிறது பேட்ஸ்மேன் அடித்து கொடுக்குறாங்க அண்ட் பவுலர்ஸை பொறுத்தளவு நியூ பாலில் கொஞ்சம் விக்கெட் எடுக்கிறாங்க ஸோ பெரிய லெவலில் பவுலர்ஸுக்கு விக்கெட் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு பவுலர் பண்ணுறாங்க நல்லா பண்ணுறாங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு வரையிலும் கிடைக்கலாம் ஸோ அதிகப்படியான அந்த பர்ஃபாமன்ஸ் அப்படிங்கிறது பேட்ஸ்மேன் சைடு போகிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கும் ஸோ பிச்சை பொறுத்தளவு இவ்வளோ தான் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு கேம் ஒரே இடத்துல தான் நடந்திருக்கு அப்படிங்கும்போது ஸோ நம்ம சொன்னாப்பில பிச்சு சேமாக தான் இருக்கும் ஆவரேஜ் அதே தான் கிட்டத்தட்ட இருக்கும் மேபி நம்ம சொன்னாப்பில அந்த ஒரு வெதர் கண்டிஷன் மாறினா பிச்சு மாறலாம் ஸோ மேட்ச் எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டீத் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டைம் பார்த்திங்கன்னா ஏழு மணிக்கு மேட்ச் அப்படிங்கிறது நடக்குது ஸோ இந்த மேட்ச்சை பொறுத்தளவு ஏழு மணிக்கு நடக்குது அதே இடத்துல தான் நடக்குது அண்ட் பிச் கண்டிஷன் அதே தான் ஸோ இப்போ பிளேயிங் லெவன் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெண்டு சி டீம்லேயுமே சில சேஞ்சஸ் இருக்கும் குறிப்பாக ஸ்ரீலங்கன் சைடு நிறைய சேஞ்சஸ் இருக்கும் அது யார் யார் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம் ஏன்னா அவங்க ஆல்ரெடி ரெண்டு மேட்ச் தோந்துட்டாங்க ஒரு சில பிளேயர்ஸ் மோசமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கும்போது ஸோ அந்த இடத்துல ரீப்ளேஸ்மெண்டாக நம்ம எதிர்பார்க்கலாம் ஒரு சில பிளேயர்ஸை ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பதுன் நிஷங்கா அண்ட் குஷால் மெண்டிஸ் குசேல் பரேரா இந்த டாப் த்ரீயில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்சில் குஷால் மெண்டீஸ் நல்லா பண்ணார் அண்ட் பது நிஷங்காவை பொறுத்தளவு அவர் ஒரு கன்சிஸ்டன்ட் பிளேயர் அந்த சைடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல குவாலிட்டி பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பது நிஷங்கா ஸோ அவர் எப்படியாக இருந்தாலும் ரன்ஸ் அடிச்சுக்கிட்டே இருப்பார் அண்ட் குஷால் மெண்டீஸ் தெரியும் அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் அண்ட் குஷால் ஆகும் ஸோ அந்த மூணு பேர்த்து மேலேயுமே சேஞ்சஸ் இருக்காது இந்த கமித்து மெண்டிஸ் தான் எனக்கு ஏதோ கொஞ்சம் வெளியே போயிடுவார் அவருக்கு பதிலாக அவிஸ்கா ஃபெர்னாண்டாவோ ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது அல்லது ஒரு தினேஷ் செண்டிமாலையும் கொண்டு வரலாம் அந்த ரெண்டு பிளேயரில் ஒரு பிளேயர் ரிப்ளேஸ்மெண்ட் ஆஃப் மேபி அந்த ஒரு கமித்து மெண்டிஸ்க்கு பதிலாக வரலாம் ஏன் சொல்கிறேன்னா கமித்து மெண்டீஸோட பெர்ஃபாமன்ஸ் பெருசாக இல்லை ஸோ வாட் நல்ல பெர்ஃபாமன்ஸ் அந்த லங்கா பிரீமியர்களுக்கு நடந்துச்சு இல்லை லோக்கல் மேட்சஸ்ல அங்கே நல்லா பண்ணியிருந்தார் தினேஷ் சண்டிமால் அண்ட் அவிஷிகா ஃபெர்னாண்டோ ஸோ அங்கே இந்த ரெண்டு பிளேயரில் ஒரு பிளேயருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது சரிதோஸ் லங்கா கேப்டன் பெர்ஃபார்மன்ஸ் இல்லைனாலும் இருந்து தான் ஆகணும் அண்ட் தஷுன் ஷனங்கா இடத்துல ஒரு சேஞ்சஸ் வரும் வாய்ப்புகள் இருக்குது அதே மாட்டம் ஒரு குவாலிட்டி ஆல்ரவுண்டர் உள்ளே இருக்கார் அண்ட் நல்லா ஒரு ஃபைண்ட் அவுட்டாக இருந்தார் அந்த லங்கன் ப்ரீமியர் லீக்கில் சமித்து விக்ரமசிங் சூப்பராக பண்ணார் ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா தஷ்வன் சனங்கா மாட்டோம் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு ஓவர் வரையில் தள்ள முடியும் ப்ளஸ் பேட்டிங் நல்லாடுறார் ஸோ அந்த தஸ்வன் சனங்காவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம எதிர்பார்க்குறோம் அண்ட் வனிந்து வசரங்காக இருப்பார் அண்ட் ரமேஷ் மெண்டிஸ் இடத்துல மேபி சேஞ்சஸ் வரலாம் பட் அவங்களுக்கு ஒரு பேட்டிங் வந்து இந்த டீப்பாக வேணும் ஒரு ஒம்பது ஒரு பத்து வரையில் அவங்களுக்கு பேட்டிங் வேணும் அப்படிங்கிறனால ரமேஷ் மெண்டி ஷுவராக இருப்பார் அண்ட் பவுலிங்கும் பண்ணி கொடுக்குறாருல்ல ஸோ அவர் இருக்கலாம் அண்ட் தீக்ஷனா இருப்பார் பத்திரனா இருப்பார் அண்ட் அசிதா பெர்னாண்டோ இடத்துல எதாவது சேஞ்சஸ் வருமானால் கொஞ்சம் சான்ஸ் இருக்குது மேபி தில்சன் மதுஷங்காவை அகெய்ன் மேலே கொண்டு வந்து ப்ளே பண்ண வைக்கலாம் லைனப்பில் திரும்பியும் கொண்டு வரலாம் பெஞ்சிலேருந்து ஸோ ஒரு மூணு மாற்றம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கமித் மெண்டிஸ் வெளியே போவார் தசுன் ஷனங்கா போவார் அண்ட் அசிதா பெர்னாண்டோ இவங்களுக்கு பதிலாக ஒரு தினேஷ் செண்டிமால் அவிஸ்கா ஃபெர்னாண்டோ தில்ஷன் மதுஷங்கா அண்ட் சமித்து விக்ரமசிங் இதில் பர்டிகுலர்லி சொல்லணும்னா சமித்து விக்ரமசிங் அண்ட் அவிஷ்கா பெர்னாண்டோ உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இந்தியன் சைடை பொறுத்தளவு பெரிய லெவலில் மாற்றம் அப்படிங்கிறது பெருசாக இருக்காது ஸோ ஒரு சில சேஞ்சஸ் ஒரு ஷிபம் துபேக்கு சான்ஸ் கொடுக்கலாம் ஒரு வாஷிங்டன் சுந்தருக்கு இன்கேஸ் ஒரு அக்ஷர் பட்டேல் மாட்ட பிளேயரை ஒரு மேட்ச் ட்ராப் பண்ணிட்டு அவர் இங்கே கொடுத்து பார்க்கலாம் சான்ஸ் ஸோ அந்த இடத்துல வாய்ப்புகள் இருக்குது எனக்கு ஏதோ சிராஜை கொஞ்சம் வச்சுட்டு கலீல் அகமது உள்ளே கொண்டு வந்துடுவாங்கன்னு தோணுது ஏன்னா சிராஜ் வந்து பவுலிங்கில் பெருசாக பண்ண முடியல ஸோ அதனால் கலீல் அகமதை கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு அவர் டெத்துலேயும் பண்ணுவார் அப்படிங்கிறனால ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அண்ட் லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் போலர் ரெண்டு லெஃப்ட் ஆண்ட்ரஸ் வச்சு அங்கே ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் ஸோ கலீல் அகமத் இன் ரிப்ளேஸ்மெண்ட் ஆஃப் சிராஜிக் பதிலாக உள்ளே வரலாம் ஸோ இதுதான் சேஞ்சஸ் இந்தியன் டீமில் நம்ம சொன்னால் அப்படியே ஸ்ரீலங்கன் டீம்லேயும் இதுதான் சேஞ்சஸ் இருக்கும் ஸோ இப்போ நம்ம பிளேயர்ஸ் யார் யாரும் எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாரையும் சொல்லிடுறேன் எந்தெந்த பிளேயர் எடுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம அந்த ஒரு ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேர்ஸ் அண்ட் பிலோ பெர்ஃபார்மன்ஸ் கூட அதாவது பார்த்திங்கன்னா பிக்கிங் ரேட்டில் இருக்க அந்த எடுத்துருக்கக்கூடிய பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் யார் யார் எடுக்கணும் அப்படிங்கிற சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட்டு கம்பல்சரி பிக் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு சைடு இருக்கக்கூடிய ஓப்பனர் பது நிஷாங்கா ஜெய்ஸ்வால் கம்பல்சரி இவங்க ரெண்டு பேர்த்தையுமே பிக் பண்ணிடணும் ஏன்னா ரெண்டு பேருமே சூப்பராக இருக்காங்க ஸோ ஜெய் சோலன் பது நிஷங்கா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் எஸ்எல்ல கட்டாயம் எடுக்கணும் அண்ட் கிராண்ட் லீக்ஸில் டிஃபரன்ஷியல் பிக்காக ட்ராப் பண்ணி ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட் ஒன் மிடில் ஆர்டரை பொறுத்தளவு ஒன் டவுனில் சூரியகுமார் யாதவ் அண்ட் குஷேல் பெரேரா அவங்க ரெண்டு பேரையும் கம்பல்சரி எடுத்துக்கணும் ஏன்னா இந்த ரெண்டு பிளேயருமே அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் க இதில் குஷேல் பெரேரா வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு குவாலிட்டி பிளேயர் தான் அவர் ரீசெண்டாக தான் பெருசாக ப்ளே பண்ணல பட் லாஸ்ட் ஒன் கேம் நல்லாவே பண்ணியிருந்தார் ஸோ குஷால் பெரேரா நல்ல ஃபார்மில் இருக்கார் வெரி வெரி கீ பிளேயர் அண்ட் சூரியகுமார் யாதவ் சொல்லவே தேவையில்ல வந்தார் அப்படின்னா அவர் வேறு லெவலில் ஆடி முடிச்சு விட்ருவார் ஸோ அவர் இருந்தே ஆகணும் ஸோ இந்த ரெண்டு பிளேயரும் அட் த ஒன் டோன் பொசிஷனில் இருக்கணும் அண்ட் ஓப்பனிங்கில் ஜெய் அண்ட் பது நிஷாங்கா அண்ட் மிடிலுக்கு நான் வரேன் மிடிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபைனலாக வரேன் அந்த ஸ்லாட்டுக்கு அதுக்கு முன்னாடி பவுலிங்கில் மதிஷா பத்திரினா அஸ்தீப் சிங் ரவி பிஸ்னாய் இந்த மூணு பவுலருமே இருந்தாகணும் ஏன்னா இந்த மூணு பவுலருமே கன்சிஸ்டண்டாக விக்கெட் எடுத்து கொடுப்பாங்க பத்ரினால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் ஏன்னா பத்ரினா ஃபஸ்ட்டு பவுலிங் போனால் டெத்தில் வரும்பொழுது விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கும் ஸோ அந்த மாட்ட நேரத்தில் ஒரு வீசியாக கூட யோசிக்கலாம் ஸோ நம்ம ஃபைனலாக சொல்லலாம் பட் பவுலிங்கில் இந்த மூணு பேருமே இருக்கணும் பிஷ்னாய் ஹஸ்தீப் சிங் அண்ட் பத்ரினா ஸோ இப்போ வந்து ஏழு பிளேயர் நமக்கு கவர் ஆகிடுச்சின்னா ஆல்ரவுண்டர் மட்டும்தான் யாரும் எடுக்கலை ஆல்ரவுண்டரை தவிர விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் பவுலர்ஸ்லேயே நமக்கு ஏழு பிளேயர் முக்கியமான பிளேயர்ஸ் அதாவது நீங்கள் நூறு பர்சன்டேஜ் இந்த பிளேயர்லாம் எடுத்தே ஆகணும் எஸ்எல் அப்படிங்கிற மாட்டம் பிளேயர்ஸ் ஸோ இந்த ஏழு பிளேயரை நம்ம ட்ராப் பண்ணவே முடியாது நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க எஸ்எல் மட்டும் நான் சொல்கிறது கிராண்ட் லீக்ஸில் நீங்கள் எப்படி வேணுமாலும் கொண்டு போனோம் பிளேயரை பட் எஸ்எல்லில் இந்த ஏழு பிளேயரும் கம்பல்சரி வச்சுருங்க ஸோ ஆல்ரவுண்டர் கேட்டகரி அப்படின்னு பார்க்கும்பொழுது அக்ஷர் பட்டேல் உள்ளே இருக்காரு பாண்டியா உள்ளே இருக்காருனா ரெண்டு பேர்த்தையுமே தான் ஆகணும் ஏன்னா இதில் பாண்டியா ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஓவர் வரலும் உங்களுக்கு பவுலிங் பண்ணுவார் அக்ஷர் பட்டேல் நாலு பண்ணுவார் ஸோ அக்ஷர் பட்டேலும் லைன் அப்பில் இருக்கார் பாண்டியாவும் லைனப்பில் இருப்பார்னா ரெண்டு பேரையும் எடுத்தே ஆகணும் ஸோ இப்போ ஒன்பது பிளேயர் கவர் ஆயிடுச்சு அண்ட் மீதம் இருக்கக்கூடிய ரெண்டு பிளேயர்ஸ் ரொம்ப முக்கியம் ஏன் இந்த ரெண்டு பிளேயர் நான் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறாங்கன்னா நீங்கள் ஒன்பது பிளேயர் இவ்வளோ எடுத்தீங்களா இது கூட என்னை பொறுத்தளவு பெரிய விஷயமே கிடையாது ஏன்னா இந்த ஒன்பது பிளேயருமே நீங்கள் காமனாக எடுத்துருவீங்க இல்லை நீங்கள் கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னா குசல் பரேராவா மட்டும் தான் யோசிப்பீங்க பிஸ்னா இருப்பார் பத்ரனா இருப்பார் ஹஸ்டீப் சிங் பாண்டியா பட்டேல் நிஷாங்கா ஜெய்ஸ்வால் அண்ட் சூரியகுமார் அது ஸோ இந்த எட்டு பிளேயருமே நீங்கள் காமனாக எடுத்துருவீங்க இந்த குசல் பரேராவுக்கு மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பீங்க ஸோ அந்த நைன் பிளேர்ஸ் கிட்டத்தட்ட இருக்கும் அண்ட் மீதம் இருக்கக்கூடிய ரெண்டு பிளேயர் தான் முக்கியம் அந்த ரெண்டு பிளேயரை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படிங்கறது தான் ஸோ அந்த ரெண்டு பிளேயரில் நிறைய பேர் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒன்று அசரங்காவுக்கு நிறைய போவாங்க மெண்டிஸ்க்கு போவாங்க ஸ்ரீலங்கன் டீம்ல எடுக்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பண்ட்டுக்கு அண்ட் தென் ஒரு சஞ்சு சாம்சனுக்கு ஸோ இந்த மீதம் இருக்கக்கூடிய ரெண்டு பிளேயரில் இந்த நாலு பிளேயருக்கு தான் நீங்கள் போகணும்னு யோசிப்பீங்க பட் இந்த நாலு பிளேயரில் கொஞ்சம் இந்த நாலு பிளேயருக்குமே நான் போக மாட்டேன் இந்த நாலு பிளேயர்லேயுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நான் போறேன் ஸோ யார் யாருக்கு போக போகிறேன்னா சரித்து அஸ்லங்காவுக்கு போகிறேன் ஏன் சொல்றேன்னா சரித்து அஸ்லங்கா கேப்டனா இன்ன வரைக்கும் ரெண்டு மேட்சுமே ஒன்றும் பண்ணலை ஸோ இந்த மேட்ச்சில் அவர் ஏதோ பண்ணுவார் அப்படிங்கிற மாட்டோம் எனக்கு தோணுது ஏன்னா ஒரு கேப்டனாக இருந்து பர்ஃபாமன்ஸ் அவரே ரெண்டு மேட்சில் பண்ணல மற்ற பிளேயர்கிட்ட அவர் பெருசாக எப்படி பண்ண முடியும்னு எதிர்பார்க்க முடியும் ஸோ வாட் இந்த மேட்ச்சில் சரித்து அஸ்லங்கா அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்து ஸோ எனக்கு ஏதோ ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஒரு நாற்பது அல்லது ஒரு ஐம்பது வரையில் எனக்கு ஏதோ வரும்னு எனக்கு தோணுது பட் உங்களோட மைண்டில் எப்படி இருக்கும்னு தெரில பட் நான் இந்த இடத்துல சரித்து அஸ்லங்காவை ஒரு ரிஸ்கி பிக்காக எடுக்கிறேன் ஸோ இன்னொரு ஆள் யாரை எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வணிந்து வசரங்கா ஸோ வணிந்து வசரங்காவை பொறுத்தளவு கிட்டத்தட்ட எடுத்திருப்பாங்க ஸோ அவரை நம்ம எடுத்துட்டோம் ஏன்னா வணிந்து வசரங்கா நாலு ஓவர் பண்ணுறாரு இன்கேஸ் இந்த இடத்துல நீங்கள் தீட்சணாவை கூட யோசிக்கலாம் ஏன்னா தீக்ஷனாவோட பவுலிங் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் அதாவது இந்தியன் பேட்ஸ்மேன் அடிக்க கஷ்டப்பட்ட ஒரு பவுலர் அப்படின்னா தீக்ஷனாங்கெல்லாம் பத்ரினாட்ட விக்கெட் கொடுத்தாங்கண்ணா இல்லைன்னு சொல்ல பட் பத்ரினாவும் எக்ஸ்பென்சிவாக தான் போயிருந்தார் ஓவருக்கு பத்து ரன்னு கொடுத்துட்டு இருந்தார் பட் தீட்சணாவை அடிக்க பேட்ஸ்மேன் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க அண்ட் ப்ரீவியஸ் கேமில் அடித்தார் சூரியகுமார் யாரு அடித்தார் இல்லைன்னு சொல்ல பட் இருந்தாலும் அவரோட ஓவர்ஸில் கொஞ்சம் கஷ்டப்படுறாப்புல தெரியுது ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங் ஸ்ரீலங்கா எடுத்து பண்ணுறாங்க அப்படிங்கும்பொழுது இந்த இடத்துல தீக்ஷனாவை வணிந்து அசரங்காவுக்கு பதிலாக ட்ரை பண்ணலாம் அல்லது எனக்கு ஒரு ஆல் ரவுண்ட்ரு வேணும் அந்த மிடில் ஆடரில் ஒரு பேட்டிங்லேயும் நான் எதிர்பார்க்குறேன் ஒரு ஆள் அப்படின்னா அசரங்கா சைடு போகலாம் ஸோ எனக்கு எதாவது அசரங்காவுக்கே போய்க்கலான்னு தோணுது அண்ட் நம்மளோட ரிஸ்கி ஒரு பிளேயர் சரித்து அசலங்கா இப்போ நெக்ஸ்ட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல கேப்டன் வைஸ் கேப்டன் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் வின் பண்ண முடியும் கேப்டனை பொறுத்தளவு பதினெட்டு பர்சன்டேஜ் ஜெய்ஸ்வால் பதினேழு பர்சன்டேஜ் சூரியகுமார் யாதவ் பதினாலு பர்சன்டேஜ் பாண்டியா அண்ட் எட்டு பர்சன்டேஜ் மதிஷா பத்திரனா சோ இந்த இடத்துல பாண்டியாவுக்கு கொஞ்சம் அதிகமா பேர் இருக்காங்க ஜெய்ஸ்வால் அண்ட் சூரியகுமார் யாதவ் இந்த மூணு பேத்துக்குள்ள அந்த கேப்டன் அப்படிங்கறது நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இந்த எஸ்எல் ஸ்மால் லிக்ஸ்ல நிறைய பேர் போயிருப்பாங்க ஹெட்டுகட்ல பட் இந்த இடத்துல நான் கேப்டனை மட்டும் கொஞ்சம் மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது யாருக்கு கேப்டன் வைக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்சர் பட்டேலுக்கு ட்ரை பண்ணலான்னு தோணுது ஏன் சொல்றேன்னா மேட்சுக்கு ரெண்டு விக்கெட் சராசரியாக எடுக்கிறாரு ஸோ பேட்டிங்கில் மட்டும்தான் அவருக்கு அந்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கம்மியாக கிடைக்குது இன்கேஸ் அதுலேயும் அவருக்கு சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா நல்ல இன்னிங்ஸ் ஆடுவார் ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அக்ஷர் பட்டேலுக்கு மேக்சிமம் ஸ்மால் லிக்ஸில் விசிக்கு போயிருப்பாங்க பட் கேப்டனாக எடுக்க மாட்டாங்க பட் நான் அவரை கேப்டனாகவே வைக்கிறேன் அண்ட் வைஸ் கேப்டன் அப்படிங்கிற இடத்துல யாருக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் இந்த ரெண்டு ஆப்ஷனுமே நான் இந்தியன் சைடு தான் போவேன் ஸ்ரீலங்கன் சைடு நான் போக மாட்டேன் ஸோ வாட் நீங்கள் விசிக்கு மட்டும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னா நிஷாங்காவுக்கு போகலாம் மற்றபடி யாருக்கும் போக வேணாம் எனக்கு ஏதோ ஜெய்ஸ்வாலுக்கு விசியும் அண்ட் கேப்டன் அக்ஷர் பட்டேலுக்குமே ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பவுலிங் ஸ்ரீலங்கா போட்டுச்சு அப்படின்னா பத்ரினாவுக்கு நீங்கள் பயப்படாமல் வீசி வைக்கலாம் நம்பி மூணு விக்கெட் கம்மி இல்லாமல் எடுத்துருவார் அதாவது ஃபஸ்ட்டு பவுலிங் ஸ்ரீலங்கா பண்ணுனா வீசி பத்திரினாவுக்கு போகலாம் இல்லை அப்படின்னா ஜெய்ஸ்வாலுக்கே இருக்கட்டும் ஸோ ஃபைனல் டீம் அப்படிங்கிறது அளவுக்கு டெலிகிராமில் நான் கொடுக்க பார்க்குறேன் அப்படி இல்லைனாலும் நம்ம சொன்ன விஷயத்தை வச்சு நீங்கள் ஃபைனல் டீம் மேக் பண்ணி போட்டுக்கோங்க ப்ளஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா இன்ன வரைக்கும் நம்ம வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் நம்மளோட சேனல் நம்மளோட பேசக்கூடிய ஸ்பீச்சாக இருக்கட்டும் அண்ட் நம்ம சொல்லக்கூடிய டிப்ஸாக இருக்கட்டும் பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்களும் ஃபாலோ பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் ட்ரீம் லெவன் மட்டும் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க வேறு எப்போ அப்ளிகேஷனாச்சும் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மை எஃப்எப் லெவன் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுங்கள் சேம் ட்ரீம் லெவன் மாட்டம்தான் என்ன ஒரு மைனஸ் அப்படின்னா பெரிய லெவலில் கிராண்ட் லீக்ஸ் ப்ளே பண்ணுன்னு நினச்சி போவேன்னா எஸ்எல் ஹெட்டு ஹெட்டில் நல்லா நார்மலாகவே இருக்குது ப்ளஸ் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா லெஸ் காம்படிஷன் ட்ரீம் லெவன் அளவுக்கு அங்கே பெரிய அளவில் யாரும் விளையாடலை மை எஃப்எம் அப்ளிகேஷனில் ஸோ அந்த அப்ளிகேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ நம்ம நெக்ஸ்ட் படிக்சனில் பார்ப்போங்க ஐஸ் பாய் பாய்